బాబు ఓ ఆ పరమాత్ముడు ఉన్నాడే, వాడు దేనికి ఉన్నాడు? వాడు పైన మీ భారత ఏయండి, మళ్ళా చూడండి స్వామి. పోతికిరాదుంగ, ఒన్ను గురిలో నాకు పోరాదండి. నీ తమిళ? తమిళ లేదా స్వామి, తమిళ లేదా. ఇన్నాను చొల్లే నా తీసి వేకిరా స్వామి. నా ఎన్నాను చొల్లువే, ఎప్పుడు చొల్లువే, ఎంత వాయాల చొల్లువే. ఇవే ఉండాటి పేరు గంగమ్మ, కళ్యాణం ఆగి 5 వర్షం ఆగు. ఇది వరకే పురీది పురీది. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை சாமி? பகுத்தறிச்சல கிளப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்லை சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை சுவாமி? இவனுக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டா சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுத்துன்னு போய் கட்டி பிடிச்சிடா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையில மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி கடைசி என்ன சொல்லுங்க? செயலே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி, சித்தி, என்னாதியா? தம்பி, சித்தி, தம்பி, என்னாதியா? நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாராயிருப்பேன். சுவாமி நீ கவலைப்படாத, நான் சொல்றத கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீட்கும். சுவாமி எந்தெந்த கோயிலுக்கு போகணும் நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. அவர் ஒண்ணும் சொல்ல நிக்கிற சும்மா இருக்கியா சாமி? நீ என்ன சொல்லுமோ சொல்லுங்க. இங்க வேணா அப்படி வா. இங்க இரு சாமி. புரியலையா? புரியுது சாமி. சாமி நீங்க தெய்வம் சாமி, நீங்க வரதுங்களா? இங்கே அவன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன். தெரியுது. ஏண்டா பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி பையனை பார்த்து பிட்டு அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பே ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணே ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு. டாலிங்னா நம்ம நேட்டிவிட்டி ஒத்து வர மாட்டேது. ஒரே விடுற பேர் என்னதான் இதனால நீ லெட்டர் தான் எழுத போற? இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பாசு, கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, அதனால நேருக்கு நேரு போய் சொல்லிடு. எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவான், அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா, நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ல கவர்ச்சி தெரியும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார், டமால் உடைச்சு சொல்லிடு நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி. ஹலோ. ஹலோ. கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு வந்தேங்க. ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? நீங்க தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க என்ன பாடம். உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பாக்குற வரைக்கும், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நேரம் என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது,
ஆனா நின்றுகிட்டே தூங்குறேன். சாப்பிடல ஆனா பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்தேங்க, ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாட ஐயோ ஹலோ சாந்தி ஐயோ இல்ல நில்லுங்க, என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சமத்துவத்துக்கு அறிகுறி அப்படிதானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் இல்ல எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவி நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்ப நீங்களும் ஒரு சராசரியா மாத்தம் பிடிச்ச சாக்கிரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க நான் டிரைனேஜ் விஷயமா சொல்ல வரேன், காதல் விஷயங்க, பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை புரியல, எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் புரியல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்க ஆம்பளங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்க பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு பிடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன பூமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்ட சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க நீங்க கெட்ட ஆம்பளை பத்தியே பேசிட்டு வரீங்க, நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ளைக்குதான் நான் கழுத்து நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கீங்க? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன், எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸியா சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா கூட வந்திருப்பேன். கங்கராச்சுலேஷன்ஸ், கங்கராச்சுலேஷன்ஸ். எப்படி, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்த்து கூட. எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல, பக்தி பிரவேசமா இருக்குல்ல. என்ன குணிய வச்சு தானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அதனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அவசாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கெடுத்தாதான் நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன் அடிக்கிற? ஏண்டா என்ன ஐடியா கொடுத்த நீ? ஒண்ணும் இல்லையே, லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது, நேரில் போய் அப்ரோச் பண்ணணும். இல்ல போன கிழிச்சிட்டா. லெட்டரையா? என்ன, வெரி குட். ஏன் சும்மா அடிக்கிற? நடந்தது விளாவறியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான், அவங்க அப்பா அம்மா யாரு கருத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீடுமா. அவர் சாமியே கும்பிட மாட்டாரா? இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயம். ஏன் நான் அடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து பாக்கிறேன். தம்பி, என்னங்க? நீ யாருப்பா? நான் யாரு, நீங்க யாரு, இவங்க எல்லாம் யாரு? யாருக்குமே தெரியாதுங்க, ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும். அடாடாடா, இந்த வயசுல இவ்வளவு அறிவா? வயசு, அறிவு, அழகு, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க, அவனுக்கு. தம்பி, நீ எந்த ஊருப்பா? யாரும் ஊரே, யாவரும் மகளிர். ஏன் தம்பி, இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம்! தம்பி, நானும் எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிகள் எல்லாம் பாத்திருக்கேன், இந்த மாதிரி தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல. நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் என் காது குளிர கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு வீட்டுக்கு வரியாப்பா? ஆமா, நீங்க நாள் நல்லா இல்ல. உன் பேர் என்ன? ராஜாராம். ஓஹோ, அதாவது இந்த உலகத்துக்கே ராஜா ராமன் தான் தத்துவத்தை நிறைவுபடுத்துறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா அப்படி வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே. நீ வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரியா? கூட்டு வரங்க. வணக்கம், ஆயே சரணம். அடாடாடாடா, தம்பி ஒரு நிமிஷம். அடாடாடாடா, நீங்க ஒரு மீ மேதாவி, எவ்வளவு அருமையான கருத்தெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிங்க. நம்ம நாட்டுக்கு காவி வேட்டி வேண்டாம், கம்ப்யூட்டர் தான் வேணும், வேதாந்தி வேண்டாம், விவசாயி தான் வேணும், பரதேசி வேண்டாம், பாட்டாளி தான் வேணும்னு எவ்வளவு அழகா பாண்டீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜாராமன். ராஜா ராமனா? அங்கதான் நீங்க கவனிக்கணும், அந்த ராமனுக்கே நான் தான் ராஜா. அதான் ராஜாராம். அதா அருமையான விளக்கம் தம்பி. உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புரிஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், என் விஷயத்தோட உங்க விஷயம் தான் சூப்பரு.
ஏன் விஷயம் சூப்பர்னு உனக்கு யார் சொன்னது? கேள்விப்பட்டேன் சார், சூப்பர் தானே சார், என்ன எப்படியா சிசினே சேர்த்துங்க. தாராளமா, நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு வா. இப்ப எனக்கு அர்ஜென்டா ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். அப்பனும் நாளைக்கு வர சொல்றோம், அம்மாவும் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க, அதுவும் நம்ம அப்பா அம்மாவோட போனோம். அப்பா அம்மாவுக்கு எங்க போறது? ஆண்டவா சுவாமியார் சொன்ன மாதிரி ஊர் ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பல நேர தெளிவு வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கெங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பழையும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? நாலஞ்சு நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க, அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சாலே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாராவது கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்ததுக்கு அப்புறம் எடுத்து தேங்காய் உடப்பான். ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நண்டி மாதிரி குடிச்சிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குப்பர் அடிச்சு கும்பிடுறா ஒரு வேண்டுதல் சரிதா? ஆமா, நீங்க எங்க இங்க? அதத்தான் நானும் கேக்குறேன், நீ எங்க இங்க? அத போல சொல்ல, நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊரு தான், அதான் நல்லா கூட இருந்து போன வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயில் கோயிலா நாயா அலையலப்பா. குணமாயிடுச்சிங்களா? யாருக்கு தெரியும், கவலைப்படாது. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அத நாம ஒரு பாத்திரம் தானே. தெரியலங்கிறப்பாலேயே அடிச்சிருக்கலாம். அப்படியே அம்மா அப்பா கிட்டியே கரெக்ட். இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்றா. தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ, ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் நடிக்கணும். என்னப்பா கையில புடிச்சிருந்த கீழே விட்டாரு, வலிக்கி இருக்கு, புடிச்சா வலிக்க கூடாது, உட்காருங்க. லட்சுமி காஃபி வேண்டா? மம்மி எனக்கு பால். உள்ளே போய் குடியண்டா. என்ன ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி, எழுந்து போட்டோம். மா, இவ்வளவு தினப்பா வர அம்மா, நீங்க எங்க அம்மா? இருங்க போறாங்க, என் பொண்டாடிக்கு. மாரிமகமாயி மாயவனா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே, தங்கரியே வாரும் அம்மா, சமயபுரத்தை விட்டு தருதியிலே வாரும் அம்மா, அந்த கண்ணபுரத்தை விட்டு வாரும் அம்மா. தம்பி, இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துடும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச என்ன கிளிக்க போற? தெரியாமலே இல்லையே? தெரியாதுங்க. போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது, ஆனா எதுல இருந்தா தெரியல, அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க, இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே, அதுக்கு பில்லு பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும், அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க, இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்ச, இப்படி தெரிஞ்சு அங்கே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ, என்ன சொன்னீங்க? அய்யா கங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரு, அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா போடி. இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே, அதுக்கும் சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அட, என்னமா அது திடீர்னு போட்டு வந்துட்டேன்? அம்மா அண்ணா யாரும் துணைக்கு வரல? யாரும் வரலங்க மாமா. இந்த வயசுல பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்? துணைக்கு மெட்ராஸ்ல இருந்து கூடவே ஒருத்தர் வந்திருக்காரு.
ஹலோ மிஸ்டர், உள்ள வாங்க. இவர்தான் உட்காருங்க தம்பி. இவர்தான் எங்க மாமா. வணக்கம் சார். வணக்கம். இவர் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் யாரு யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் மேல ஆசைப்படுறாரு. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. ஒழுங்கா உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஏன் இவரை கட்டிக்கிட்டுமா? எந்திரா போட வழியா? என்ன சார் சும்மா போயிட்டு இருந்த கூட்டி விட அவமான படுத்துறீங்க? சும்மா போறவன ஏன் என்ன கூட்டிட்டு வரா? இந்த பாரு, இனி இவ பின்னாடி மட்டும் இல்ல எவ பின்னாடி உன்ன பார்த்தாலும் தோலைச்சு போடும். தோலைச்சு அவ கூட்டாளா இவன் வந்தானா? போட வழியா போட. கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க் யூ. எதுல விளையாடுறது விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிட்டு வரையே, அவ உன் கைய பிடிச்சு எடுத்துட்டானா? கைய பிடிச்சு ஏத்துருவானா? என்னமாது கத்தி? பெண்கள் யாராவது கைய பிடிச்சு ஏத்தாங்கன்னா கத்தி கூச்சல் போடுறதுலாம் வேஸ்ட். இந்த கத்தி பேசுறதுதான் கரெக்ட். மாமா, உங்க மகன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலன்னா? சரசு, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாமா? நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்? நான் ஒண்ணு அவ்வளவு கோவம் இல்ல. இந்த கத்தி அவருக்கு. அடடடடடடா, என்ன அறிவு என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதை விட, அவங்க வர நேரமாச்சு. இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத, போ. உள்ள வரமா? அங்க உள்ள வந்து தம்பி சித்தி பாபு சட்டி பாபு எல்லாம் ஆரம்பிக்க கூடாது, ஜாக்கிரத. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல. மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சு மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதலே போட்டுக்கூடாது. துல்லியா இருப்பா. அரிய சொல்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேள்வி. அங்க வந்து மானமரியாதை கப்பல் ஏத்தி விட்டாது. என்ன அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாறடிக்கிறதுக்குள்ளவா? அட பொண்ணுங்க, நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேற்றுதான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேற்றுதாங்க பார்த்தேன். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. என்ன தாங்க முடியாது? பவன் கூட அடிக்கடி இதுதான் சொல்லுமா? அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. தம்பி, இது ஒரு குடும்பமா? குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது, இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு நாலு நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். நான் சொன்ன இருப்பாங்க. ஏங்க, நாலு நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பத்து நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு மாசம் தங்குங்க, இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், பில்லு முள்ளு, இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசம் மாதிரி இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்கு, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல, அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல.
எல்லா சமயக்காரி சுந்தரியால ராவட ராவா தூக்கிடுறேன். ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேன். தம்பி உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிரு. சமையல் சூப்பரா இருக்கணும்.